ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தர்மராஜ தசமி யம வழிபட வேண்டிய நாள் யமனை வழிபடுவதால் மரண பயம் நீங்கும் அது மட்டுமன்றி பயத்தை உண்டாக்கும் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளையும் தருகிறது தர்மராஜ தசமி வரி ஸ்லோகம் மற்றும் இன்று ஒவ்வொருவரும் அவசியம் கேட்க வேண்டிய நசிகேதன் புராண கதையும் யமஸ்துதியும் இந்த பதிவுல பார்க்கலாம் தர்மராஜ தசமி அல்லது யம தர்மராஜ தசமி என்பது நமது இந்து மதத்தில் மரணத்தின் கடவுளான அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று இந்த விரதம் மாதத்தின் நாள்ல அனுசரிக்கப்படுறது அந்த அடிப்படையில இந்த தினத்துல செய்யப்படும் பூஜைகள் ஒரு பக்தனின் மரண பயத்தை நீக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தர்மராஜ தசமி தினத்துல கதோபனேஷத்துல இருந்து இளம் நச்சிகேத மரணத்தின் ரகசியத்தை பற்றி அறிய யம அதாவது யமனின் இருப்பிடத்திற்கே சென்ற கதையை பற்றி கேட்க யமபயம் நீங்கும் தசமி திதியும் மகம் நட்சத்திரமும் யம தர்மராஜருக்கு உகந்தது இந்த தினத்தில் யம தர்மராஜரை வேண்டி யம தீபம் ஏற்றியும் யம தர்ப்பணம் செய்தும் வழிபடப்படுறது இன்று அனைவரும் தர்மராஜ தேவமூர்த்தி தர்ப்பயாமி என்றும் அல்லது கால மூர்த்தி தர்ப்பயாமி என்றும் சொல்லி அர்க்கியம் விட வேண்டும் இதனால் யமபயம் நீங்கி நோய் நொடிகள் அண்டாமல் இருப்பதுடன் மரண தருவாயில் பயமின்றி இறைவனின் திருநாமத்தை ஜபிக்க தோன்றும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர் மரண பயத்தை வெல்வது என்பது மரணத்தை எந்த இடையூறும் இல்லாமல் சமமாக பாவிக்கும் மனம் உண்டாவது அல்லது சமமாக ஏற்றுக்கொள்வது மரணத்தின் போது இறைவனை நினைப்பதும் இறை நாமத்தை தியானித்து ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியேறுவதும் விவரிக்க முடியாத பாக்கியங்கள் எம வழிபாடு இதை சாத்தியமாக்க நமக்கு உதவுகிறது தர்மராஜ தசமி என்று நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வுக்கும் மரண பயத்திலிருந்து விடுபடவும் யம வழிபாடு மற்றும் அதித்தியை அதாவது விருந்தினர்களை வழிபடுவதும் மிகவும் முக்கியம் ஸ்ரீ யம தர்மராஜருக்கு வழங்குவோம் பித்ரு தேவதைக்கு அளிக்கப்படும் நீர் தர்ப்பணம் என்றும் தேவதைகளுக்கு அதாவது தெய்வங்களுக்கு அளிக்கும் நீர் அர்க்யம்னும் அழைக்கப்படுறது அர்கிய ஸ்லோகம் ஸ்கிரீன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கிற பார்த்துக் கொள்ளலாம் யமனை வழிபடுவதற்கான ஸ்லோகம் பார்க்கலாம் தினமும் காலை மதியம் மற்றும் அந்தி வேலைகளில் தெற்கு நோக்கியவாறு இந்த ஸ்லோகத்தை சொல்லி யம தர்மராஜரை வழிபடவும் யமாய தர்மராஜாய தர்மராஜாயிருத்திய அந்தகாயச்சைவஸ்வதாய காலாய சர்வபூதயாயச்சும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினிகோதராய சித்ராய சித்ரகுப்தாய தே தேநமக இன்னொரு முறை ஸ்லோகத்தை பார்க்கலாம் यमाय धर्मराजाय मृत्यवेचान्तकाय च वैवस्वताय कालाय सर्वभूतक्षयाय च औदुम्बराय दध्नाय नीलाय परमेष्टिने वृकोदराय चित्राय चित्रगुप्ताय ते नमः भूयो भूयो नमस्तुभ्यं भक्तरक्षगते नमः இது யம தர்மராஜரை வணங்கி சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஆண்கள் தினசரி செய்யும் சந்தியாவந்தனத்திலும் சரி அப்புறம் தர்ப்பணத்திலையும் ஒரு பகுதி யமவந்தனம்னு யம யமனை ஒதுக்கப்பட்டுள்ளது வழிபட வேண்டும் என்று அர்த்தம் யமனை தினமும் வழிபடணுமா அப்படின்னு சந்தேகமா இல்ல பயமா இருக்கலாம் இதுக்கு பயப்படவே வேண்டியது இல்ல யம வழிபாடு என்பது மரண பயத்தை போக்க உதவுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான நோயற்ற வாழ்க்கையையும் நமக்கு அருளும் என்பது

வரும் ஒரு முக்கியமான கதை நசிகேதன் பற்றியது அந்த கதையில் முக்கிய அம்சம் நசிகேதன் சிறுவனுக்கும் யம தர்மராஜருக்கும் இடையில் நடக்கும் ஒரு வாதம் சர்ச்சை நசிகேதனின் தந்தை என்ற முனிவர் அவர் ஸ்வர்கலோகம் வேண்டி விஸ்வஜித் என்னும் பெரும் யாகம் ஒன்று செய்தார் பெரிய முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டனர் விஸ்வஜித் யாகத்தின் நிபந்தனை மிகவும் விசித்திரமான ஒன்று உலகில் உள்ள அனைத்தையும் ஆளும் சக்தி பெறத்தான் இந்த யாகம் செய்யப்படுகிறது அவர் தனக்கு அனைத்து பலன்களும் பயன்களும் பெற வேண்டும் என்ற குறுகிய சிந்தனை கொண்டு இந்த விஸ்வஜித் தியாகத்தை நடத்தினார் ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்றால் யாகம் செய்பவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் முறையாக தரப்படவில்லை இந்த யாகத்தில் அந்த காலத்தில் பசுக்களே ஒருவரின் முக்கிய சொத்தாக இருந்தது அவர் என்ன செய்தார் நல்ல பசுக்களை கையில் வைத்துக் கொண்டே மரணத்துக்காக காத்திருக்கும் பசு பால் சுரக்காத பசுக்களை கறவை நின்ற உபயோகமற்ற கிழ பசுக்களை தானமாக அளித்தார் து மட்டுமா பூமி தானம் என்று சொல்லி ஒன்றுக்கும் உதவாத வறண்ட பூமியை பூமி தானம் என்ற பெயரில் தானம் செய்தார் மேலும் தானம் கொடுப்பவர் நான் தானம் கொடுக்கிறேன் என்ற கர்வமோ அகம்பாவமோ துளியும் இன்றி கொடுக்க வேண்டும் என்ற கர்வத்துடன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவற்றையே தானமாக வழங்கி வந்தார் இதை பார்த்த நசிகேத்தன் மிகவும் மனம் வருந்தி துன்புற்றான் தந்தை செய்த செயலை பொறுத்து கொள்ள முடியாமல் தந்தையே என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள் என்று மனம் வருந்தி கேட்டான் ஒரு

நசிகேதன் யமலோகம் புறப்பட தயாரானான் வாஜஸ்ரவ மகனை தடுத்து பார்த்தார் கோபத்துல சொன்னது போக வேண்டாம் மகனின் மன்றாடி பார்த்தார் மகனோ கேட்கவில்லை நசிகேதன் யமலோகம் நோக்கி புறப்பட்டான் போகிறதுக்கு முன்னாடி தந்தையிடம் நமது முன்னோர்கள் பலவித யாகங்கள் செய்துள்ளார்கள் ஆனால் யாருமே இது போல நடந்து கொண்டதில்லை தாங்கள் செய்தது மகா பாபம் அதற்கான தண்டனை நான் அனுபவிக்கிறேன் சொல்லி மனம் வருந்தி யமலோகத்துக்கு புறப்பட்டான் நசிகேதன் அவன் யமலோகம் போன வழியெல்லாம் ஒரே இருள் முற்கள் பூச்சிகளும் நிறைந்த வழி அவன் வைத்தர் அருகில் வரும்போது ரத்தம் சீழ் சிறுநீர் மலம் கொடிய பிராணிகள் இருக்கும் ஒரு நதியில் பாவிகளின் ஆத்மாக்கள் விழுந்து துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவன் பார்த்துக்கொண்டே வந்தான் அப்பொழுது அங்கிருந்த பசுக்கள் இவர்கள் அனைவரையும் மீட்டு அந்த கரையில் சேர்த்துக் கொண்டிருந்தன இவை அனைத்தும் அந்த பாவிகள் தானம் அளித்த பசுக்கள் சில மெலிந்து போன பசுக்களாக இருந்தன பாவிகளை மீட்க முயற்சித்து முடியாமல் விட்டு விட்டு சென்றன இவைகளையெல்லாம் பார்த்துக்கொண்டு

வாசலேயே மூன்று நாட்கள் காத்திருந்தான் எம தர்மராஜனும் எமலோகப்பட்டனம் வந்ததும் சித்திரகுப்தன் மூலம் இந்த செய்தியை அறிந்தான் போனான் ஒரு விருந்தினரை நசிகேத்தனை மூன்று நாட்கள் காக்க வைத்தது தனக்கு பாபம் வந்து சொல்லி நசிகேத்தனை நோக்கி உன்னை மூன்று நாட்கள் உணவில்லாமல் காக்க வைத்து விட்டேனே இது என்னுடைய குற்றம் சொல்லி என்னை மன்னிக்க வேண்டும் அந்த பாபம் என்னை பிடிக்காமல் இருக்க மூன்று தினங்களுக்கு மூன்று வரங்களாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி யம தர்மராஜன்

தேவ மாதர்களும் இன்னும் என்னென்னலாம் வேண்டும் நீ எத்தனை காலம் இந்த சுகங்களுடன் வாழ வேண்டுமோ பெரிய ராஜ்யத்திற்கு மகாராஜா வேண்டுமா இன்னும் என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் இணையாக எதை வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கூறினான் ஆனால் நசிகேத்தனோ எமதர்மனிடம் நீ கூறிய அனைத்தும் ஒரு நாள் இல்லையென்றால் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது வாழ்வு நிலையற்றது அடைந்தவுடன் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கிவிடுவோம் எனக்கு உன்னை தரிசனம் செய்ததும் வரம் பெற்றதுமே பெரிய பேரு உன்னை தரிசித்த மாத்திரத்திலேயே எனக்கு சக்கல ஐஸ்வர்யங்களும் வந்துவிடும் என்பது உறுதி அதனால் எனக்கு இதை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் நான் கேட்டதுதான் வேண்டும் என்று நசிகேத்தன் எம தர்மராஜன் மேலும் நீ இதை எளிதாக யாரும் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு நீயே கூறுகின்றாய் அதனால உன்னை விட்டா வேற யாருக்கும் தெரியாது அதனால் எனக்கு இந்த வரம் தான் வேண்டும் பிடிவாதம் பிடிக்கிறான் நசிகேத்தன் எம தர்மராஜனும் நசிகேத்தனுடைய மன உறுதியை பார்த்து மகிழ்ந்து நச்சிகேதா உண்மையை அடைவதில் நீ உறுதியாக இருக்கிறாய் உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறேன்னு சொல்லி மிகவும் உயர்ந்தது மேலானது ஸ்ரேயஸ் அப்படின்னும் சுகமானது பிரேயஸ் அப்படின்னும் சொல்லி மேலும் ஆன்மாவை பற்றியும் அதை அடையும் பலன்களையும் விரிவாக நசிகேத்தனுக்கு எடுத்து கூறினார் எமதர்மராஜன் முதலில் லட்சியத்தை அடைவதற்கான மந்திரம் ஓம் என்பதே உடல் உயிர் ஆன்மா என்ற மூன்றின் சேர்க்கைதான் ஒரு மனிதன் பொதுவாக மரணம்னு குறிப்பிடப்படுவது உடம்பின் மரணம் மட்டும்தான் உடலுக்குத்தான் மரணம் உடல் மரணமடைந்தாலும் பிறப்பற்றது நிலையானது அழியாதது என்று கூறுகிறான் யம மேலும் மரணத்துக்கு பிறகு சில உயிர்கள் மனித உடம்பை பெறுகின்றனர் சில உயிர்கள் தாவரம் போன்ற நிலைகளை அடைகின்றனர் வினைப்பயனும் பெற்ற பிறவியும் எப்படியோ அப்படியே அடுத்த பிறவி அமையும் ஆன்மா ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு உயிரினங்களில் அந்தந்த வடிவத்தில் விளங்குகிறது அதே வேளையில் அந்த வடிவங்களுக்கு வெளியேயும் திகழ்கிறது ஆன்ம அனுபூத்தி இறை அனுபூத்தி என்பது ஒரு அனுபவம் உணர வேண்டியது இறைவன் பேராற்றலின் உறைவிடம் என்பதை அறிய வேண்டும் அவ்வாறு உணர்பவன் மரணமில்லா பெருநிலையை அடைகிறான் மனதை சார்ந்திருக்கும் எல்லா ஆசைகளும் விலகும் போது மனிதன் மரணமற்றவன் ஆகிறான் மனதை சார்ந்திருக்கும் எல்லா ஆசைகளும் விலகும் போது மனிதன் மரணமற்றவன் ஆகிறான் அதாவது மனதின் எல்லா முடிச்சுகளும் கேள்விகளும் அவிழும் போது மனிதன் மரணமற்றவன் ஆகிறான் மரணத்துக்கு பின் நல்லது செய்தவர்கள் சொர்க்கம் அடைவார்கள் தீயது செய்தவர்கள் நரகம் அடைவார்கள் ஆனால் முக்கியமானது என்ன இந்த உடம்புக்குத்தான் அழிவு ஆனால் அதில் குடிக்கொண்டிருக்கும் ஆன்மாவுக்கு அழிவில்லை அதனால் உடலை மனதால் கட்டுப்படுத்தி தீமை செய்யாமல் தீயது செய்யாமல் நன்மை செய்து நன்னறிப்படி வாழ்பவர்கள் மரணத்துக்கு பேசப்படுவார்கள் அதனால் மரணத்துக்கு பின்னும் புகழுடம்பு பெறுவார்கள் இன்னும் எளிமையாக சொன்னால் உடல் என்பது ஒரு தேர் அதில் புத்தி தான் தேரோட்டி மனம் என்பது கடிவாளம் இந்திரியங்கள் என்பது குதிரைகள் உலக விஷயங்கள் என்பது தேர் செல்வதற்கான பாதை ஆன்மாதான் பயணம் செய்பவர் என்று கூறி சுவாச பயிற்சி பற்றி கூறி மூச்சு வெளியேறிவிட்டால் மனிதன் பிணம் பிறகு அவனை விட்டு ஆன்மா வெளியேறிவிடும் என்று கூறி மரணத்திற்கு பிறகு எஞ்சி நிற்பது ஆன்மாதான் என்றும் நீ கேட்டதற்கான பொருள் விளக்கம் இதுதான் என்று கூறி சம்பத்தும் செல்வமும் ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு தந்து அவனை வழி அனுப்பி வைத்தார் யம இப்படி யமதர்மராஜன் தன்னுடைய உபதேசத்தை நிறைவு செய்தான் எதை கேட்ட நசிகேதனும் மரணமற்றவன் ஆனான் இதுதான் நசிகேத்தன் வரலாறு இதை இந்த தினத்தில் கேட்க மரண பயம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் சகல சம்பத்தும் பெறலாம் அப்படின்னு இந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு யமஸ்துதி பார்க்கலாம் ஸ்ரீ யமஸ்துதி धर्मराज नमस्तेस्तु साक्षाद्धर्मस्वरूपिणे धर्मिष्टशान्तरूपाय सत्यरूप नमो नमः यमाय मृत्यवेतुभ्यं कालाय च नमो नमः सूर्यपुत्र नमस्तेस्तु सर्वभूतक्षयाय ते साधूनां पितृतुल्याय वचनामृतदायिने कटकाङ्कितकेयूरहारणूपुरदारिणे दूरादेव सतो दृष्ट्वा दुराचाराद्य विप्लुतान् अर्चते गन्धपुष्पाद्यैः प्रत्युत्थानासनार्हणैः मध्यस्थाय नमस्तुभ्यं तत्त्वज्ञाय नमो नमः ददते निज सर्वस्वं साधूनां समदर्शिनां देवदेव देव नमस्तुभ्यं वेदवेदान्तवेदिने सत्कृतत्संकृतम् पूर्वं जातं पातेयमत्यवः स्वर्लोकान् गच्छत् क्षिप्रमिति संप्रियवादिने नमस्ते पितृरूपाय भक्तानामभयङ्कर कमलाकान्तभक्ताय कमलोदरचक्षुषे कमलोद्भवभव्याय कमलावासकत्विषे नमो लावण्यनिदये वचनालय, पापिनाम् घोररूपाय गर्जते दुर्जनाग्रतः

ग्रहणे सर्वलोकानां जागरूकाधिकारिणे दिव्यज्ञानप्रशस्ताय समस्ताङ्गाय ते नमः समस्तलोकवन्द्याय समस्तस्तोत्ररूपिणे कालाम्बुदमहानिल महावृषभवाहन महा ज्वलल्लोचन ते नमः भयङ्कराय पापाणाम् अभयाय सुधर्मिणाम् द्रवत्सुधांशु सम्पूर्णचन्द्रास्याय नमो नमः प्रलयाम्बुद निर्घोषभीषयित्रेहदर्शिने गोभ्याम् करुण्य पूर्णाभ्याम् पश्यते सुकृतात्मनाम् तत्त्वाय तत्त्वरूपाय तत्त्वदृष्टे नमो नमः अतीव गर्जत्प्रलयाम्बुदध्वनि दिन्दीति बिन्दीति च चूर्णते सतो वीक्ष्य विभो नमस्ते कराळकायाति कठोरवाचा का पापिष्टसङ्गम् वृषभीषयित्रे ज्वलद्युगान्तोद्यमबाढवाग्ने समूर्ध्वरोम्णे परपीडकाणाम् विशोल्बणाभीषणकृष्णसर्पदण्डाभिघातागिविमोहयित्रे साधुमित्राय ते शाश्वन्मित्रपुत्राय ते नमः शान्तगात्राय शान्तानां मेरुगोत्रसमञ्जसे पूजा पूजामात्रातितुष्टाय भक्ताभीष्टप्रदायिने नमस्तेस्तु नमस्ते, नमस्ते परमेष्टिने वाचा प्रीणयते साधून् पूज्यान् पूजयते नमः प्रदात्रे साधु संलोकम् अपहर्त्रे सताम्बयं धर्मशास्त्रस्वरूपाय न्यायशास्त्रात्त चक्षुषे वृकोदर नमस्तुभ्यं यमुनासोदराय च यमाय धर्मराजाय मृत्यवेचान्तकाय च वैवस्वताय कालाय सर्वभूतक्षयाय च औदुम्बराय दध्नाय नीलाय परमेशिने वृकोदराय चित्राय चित्रगुप्ताय ते नमः भूयो भूयो नमस्तुभ्यं भक्तरक्षगते नमः इति यमस्तुति सम्पूर्णम् இந்த தர்மராஜ தசமி தினத்தில் யம தர்மராஜரை வணங்கி வழிபட மரண பயம் நீங்கும் சாதாரணமாக நோயால் பீடிக்கப்பட்ட மனிதன் மரண பயத்தில் மூழ்கி விடுகிறான் எனவே மரண பயத்தைப் போக்க நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு முக்கியமானது மேலும் நோயினால் பீடிக்கப்பட்டாலும் கடவுளை மையமாக கொண்ட அமைதியான நிலையான மனதை அந்த நேரத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டும் ஸ்ரீ யம தர்மராஜனின் வழிபாடு இவை அனைத்தையும் நமக்கு சாத்தியமாக்கி தருகிறது இந்த தர்மராஜ தசமியில் யம தர்மராஜரை வழிபட்டு நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்வைப் பெறுவோம் சர்வ மங்களங்களையும் பெறுவோம் நமஸ்காரம்